இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது DHCP ரிலே ஏஜென்ட் பத்தி. சோ இது வந்து போன செஷனோட கண்டினியூஷன். அச்சும் போன செஷன்ல வாட் இஸ் DHCP, DHCP எப்படி வர்க் ஆகும்ங்கறத ஒரு இன்ட்ரோ வச்சு பேசிக் கான்ஃபிகரேஷன் வச்சு பார்த்தோம். சோ அது கோர்ஸ் பார்ட் 1 ஆ இருந்துச்சு. சோ இது வந்து DHCP கோர்ஸ் பார்ட் 2. சோ இதுல நம்ம மெயினா நம்மளோட விஷயம் எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம்னா, இப்போ நம்மளோட DHCP சர்வர் லோக்கல் லேண்ட் சப்நெட் இல்லாமல் ஒரு ரிமோட் சர்வரில் இருந்துச்சுன்னா, ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி நம்ம DHCP ஐபியை ஃபெஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற டோபாலஜி இது தான். ஸோ இந்த சேம் டோபாலஜி ஓகே. இந்த டோபாலஜியில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு ஹோஸ்ட் இருக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய ஹோஸ்ட் வந்து இது ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு ஹோஸ்ட் ஒன்று இருக்கு. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு DHCP சர்வர் இருக்கு ஓகேவா. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹோஸ்ட்டும் ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு DHCP சர்வரும் இருக்கு. நடுவில் இந்த இடத்துல ஒரு ரவுட்டர் ஒன்று இருக்கு ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஹோஸ்டோட சப்நெட் 192.168.12.0/24 இருக்கு, பட் நம்ம DHCP சர்வர் வந்து 23.100. ஸோ இதுவும் இதுவும் டிஃப்ரெண்ட் சப்நெட். இந்த ரெண்டு கனெக்டிவிட்டிக்கும் நடுவில் ஒரு ரவுட்டர் ஒன்று இருக்கு. ஸோ ரவுட்டர் எப்பயுமே ஒரு ப்ராட்காஸ்ட் பேக்கெட்டை ஃபார்வர்ட் பண்ணாது ஓகேவா. இந்த இன்டர்ஃபேஸ் வரக்கூடிய ப்ராட்காஸ்டை இந்த இன்டர்ஃபேஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணாது. இது ரவுண்டிங் டேபிளை வேஸ்ட் பண்ணி இதோட இன்ஃபர்மேஷன் ஃபார்வர்ட் ஆகும் டிஃபால்ட்டாக ஓகேவா. ஸ்விட்சஸ் தான் உங்கள் ப்ராட்காஸ்ட் பேக்கெட்டை எப்பயுமே ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் எல்லா இன்டர்ஃபேஸ்லையும். ரவுட்டர்ஸ் அப்படி ஃபார்வர்ட் பண்ணாது ஓகே. ஸோ இப்போ இந்த இஷ்யூவை நம்ம ஓவர் கம் பண்ணணும். ப்ராட்காஸ்ட் பண்ணாது, பட் நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை இங்கேருந்து இங்கே ஃபார்வர்ட் பண்ணாதான் இந்த DHCP சர்வருக்கு அந்த ரிக்வெஸ்டே போய் சேரும் ஓகே. நம்ம எப்படி அதை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்குறது. இதில் இருக்கக்கூடிய இஷ்யூ வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணாத ரவுட்டர்ஸ், பட் அந்த இஷ்யூவை நம்ம ஓவர் கம் பண்ணணும் ஓகேவா. ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம டோரா ப்ராசஸ் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டோரா ப்ராசஸ் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும்னு. ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு டிஸ்கவர் மெசேஜ் போகும். ஸோ டிஸ்கவர் மெசேஜ் இப்போ உங்களோட ஹோஸ்டிலேருந்து ரவுட்டருக்கு போகும் ஓகேவா. இதுகிட்ட ஐபி கிடையாது, ஸோ அதனால ரவுட்டருக்கு அந்த இன்ஃபர்மேஷனை ஃபார்வர்ட் பண்ணுது. அதாச்சும் டிஸ்கவர் மெசேஜை கேட்குது, சென்ட் பண்ணி கேட்குது, யாராச்சும் போர்ட் நம்பர் 67 வச்சுக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா ஒரு ஐபி அட்ரஸ், அது மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்கும் ஹோஸ்டியே ரவுட்டரில். இந்த ரவுட்டர் அந்த இன்ஃபர்மேஷன் இல்லை, ஸோ அதனால என்ன பண்ணணும்னா அந்த பேக்கெட்டை ட்ராப் பண்ணிடும். பட் ஆனால் நம்மளுக்கு அப்படி ட்ராப் ஆகக்கூடாது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இன்டர்ஃபேஸில் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். அதாச்சு எந்த இன்ஃபர்மேஷன் இந்த பாசிட்டிவ் 0/0 வந்தாலும் அதை அப்படியே ஃபாஸ்ட் இத்தனை 0/1 நீ ஃபார்வர்ட் பண்ணிடு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் புரியுதா. அதாச்சும் நம்மளுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் இங்கே ஃபாஸ்ட் இத்தனை 0/0 வந்தாலும் உனக்கு தெரிலன்னா நீ 0/1 நீ சென்ட் பண்ணிடு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் ஃபாஸ்ட் இத்தனை 0/1 வந்தோடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபார்வர்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் யூனிகாஸ் பேக்கெட்டாக போகும். இங்கிருந்து இதுதான் ப்ராட்காஸ்ட் பேக்கெட் ஓகேவா. ஸோ ப்ராட்காஸ்ட் பேக்கெட்டை இங்கே வருது, ஏன்னா இங்கிருந்து உங்களோட இன்ஃபர்மேஷனை இங்கே ஃபார்வர்ட் பண்ணும்போது இது யூனிகாஸ்ட் பேக்கெட்டாக சேஞ்ச் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா DHCP டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணாமல் இன்னொரு இன்ஃபர்மேஷன் இன்னொரு இன்டர்மீடியட் ரவுட்டர் மூலமாக கம்யூனிகேட் பண்ணும்போது
ஓகே அது யூனிகேஸ் பாக்கெட்டா இன்ஃபர்மேஷன் போகும் சோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த DHCP சர்வர்ல ரிசீவ் ஆனவுனே DHCP சர்வர் அதுக்கு ஆஃபர் மெசேஜ் திருப்பி ரிப்ளை பண்ணும் இந்த ஆஃபர் மெசேஜ்ங்கிறது இதுவும் யூனிகேஸ் பாக்கெட்டா தான் சென்ட் பண்ணும் ஓகே ஏன்னா இதுக்கு இந்த டெஸ்டினேஷனோட ஐபி தெரியும் ஏன்னா இந்த ரெண்டு இன்டர்ஃபேஸ்லயே நம்ம ஐபி அசைன் பண்ணிருப்போம் ஓகே சோ அதனால அதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியும் அதனால டைரக்டா யூனிகேஸ்ட் தான் ரிப்ளை பண்ணும் இங்க இருந்து திருப்பி ஆஃபர் மெசேஜ் ஃபார்வர்ட் ஆகும்போது இது பிராட்காஸ்டா ஃபார்வர்ட் ஆகும் ஓகேவா சோ இப்போ உங்களுக்கு டிஸ்கவர் ஆஃபர் இந்த ரெண்டு விஷயங்கள் கம்ப்ளீட் ஆயிருச்சு இந்த டிஸ்கவர்ல என்ன இருக்கும் ஆஃபர்ல என்ன இருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம பார்ட் 1 லே பாத்துறோம் சோ அத நீங்க பார்க்கறதா அதல நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் रिक्वेस्ट இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணு அது கொடுத்த டீடைல்ஸ் ஓகே சொல்ற மாதிரி திருப்பி இங்க இருந்து இதுக்கு போகும் இங்க இருந்து திருப்பி அந்த ப்ராசஸிங் ஃபார்வர்ட் ஆகும் திருப்பி அக்னாலஜ் பாக்கெட் திருப்பி சர்வர்ல இருந்து இந்த ரவுட்டருக்கு திருப்பி வரும் இங்க இருந்து திருப்பி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படியே போகும் ஓகேவா சோ இப்படி பாக்கும்போது ஓவர்ஆலா இங்க வந்து DORA ப்ராசஸ்ங்கற விஷயம் கம்ப்ளீட் ஆயிருது ஓகேவா சோ ஓவர்ஆலா இப்போ இங்க DORA ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனவுனே இந்த ஹோஸ்ட் ஏ சோ இந்த ஹோஸ்ட் ஏக்கு ஒரு IP அட்ரஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இங்க கிடைச்சிரும் இந்த ஹோஸ்ட் ஏக்கு IP அட்ரஸ் கிடைச்சவுனே இந்த ஹோஸ்ட் ஏல இருந்து கம்யூனிகேஷன் பண்ண முடியும் சோ வெளியில எங்கெங்கெல்லாம் அதோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண முடியுமோ இதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வேணுமோ அத எல்லா இன்ஃபர்மேஷனையும் அதனால செக் பண்ணிக்க முடியும் ஓகேவா சோ ஒன்ஸ் அ DORA process கம்ப்ளீட் ஆனா IP address கிடைச்சிரும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஃபார்வர்ட் ஆக ஆரம்பிச்சிரும் ஓகே சோ இதுதான் உங்க DHCP ரிலே ஏஜென்ட்டோட process ரிலே ஏஜென்ட்ங்கிறது நடுவுல இந்த ரவுட்டர்ல நம்ம பண்ணக்கூடிய கான்ஃபிகரேஷன் தான் ஏனா இது डायरेक्टली கனெக்டட் இல்லாம நடுவுல உங்களுக்கு உங்களோட இன்ஃபர்மேஷனை بلاக் பண்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அதான் இந்த ரவுட்டர் சோ இந்த ரவுட்டர்ல நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணி இன்டைரக்டா நம்ம DHCP சர்வரோட கம்யூனிகேட் பண்ணி IPFH பண்றோமோ அதுதான் DHCP ரிலே ஏஜென்ட் சொல்றாங்க சோ இதுதான் இந்த ரிலே ஏஜென்ட் சோ ரிலேயோட கான்ஃபிகரேஷன் ஓகேவா சோ இதுதான் இதோட கான்செப்ட் சோ இப்போ நம்ம இத डायरेक्टली கான்ஃபிகர் பண்ணி இந்த process எப்படி போகுது அப்படிங்கறத பத்தி பாத்துறோம் ஓகே சோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ரவுட்டர்ஸ் குள்ள போயிரோம் சோ சாரி கன்சோல் குள்ள போயிரோம் இது ஹோஸ்ட் ஏ நெக்ஸ்ட் ரவுட்டர் அதுக்கு அப்புறம் DHCP சர்வர் கன்சோல்ஸ் நான் க்ளோஸ் பண்ணிடலாம் just give me a moment ஓகே சோ இப்போ நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனையும் இப்போ நம்ம எடுத்துட்டோம் சோ கன்சோல் எல்லாத்துக்கும் எடுத்தாச்சு ஃபர்ஸ்ட் இதுல IP அட்ரஸ் அசைன் ஆயிருக்கா அப்படிங்கறத முதல்ல செக் பண்ணிடுறேன் சோ இந்த ஒரு IP யும் ஹோஸ்ட் ஏல கிடையாது நெக்ஸ்ட் ரவுட்டர்ல செக் பண்ணி பாப்போம் எதுலயாச்சும் IP இருக்கானு சோ ரவுட்டர்ல இந்த ஒரு ரிலேட்டட் IP ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடையாது ஓகே சோ நமக்கு இது ஒரு ஃப்ரெஷான டிவைஸ் தான் இருக்கு சோ இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நம்ம DHCP சர்வர்ல DHCP रिलेटेड கான்ஃபிகரேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணிரோம் நம்ம என்ன IP நம்ம கொடுக்கறத பிளான் பண்ணிருந்தோம் 23.100 for DHCP சர்வர் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஏதன் 0/0 ல போய் IP அட்ரஸ் 23.100ங்கற IP நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி பார்ட் 1ல பண்ண மாதிரி ஒரு DHCP பூல நம்ம அசைன் பண்றோம் சோ DHCP பூல் சோ இதுக்கு ஒரு நெட்வொர்க் அதாவது எந்த சப்நெட்ல யார் रिक्वेस्ट பண்றங்களோ உங்களுக்கு என்ன சப்நெட்ல IP போகணும் அப்படி நம்ம சொல்றது தான் அந்த நெட்வொர்க்கோட கமாண்ட் யூசேஜ் 192.168.12.0
நம்ம டோபாலஜி படி 12.0ங்கற சப்நெட்ல தான் இந்த ரவுட்டரோட கனெக்ஷன்ஸ் இருக்கு. சோ தட் மீன்ஸ் இந்த ரவுட்டருக்கு இந்த ஹோஸ்டுக்கு இருக்கக்கூடிய சப்நெட்டோட கனெக்ஷன். சோ நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நம்ம பண்ணணும். ஓகே, சோ அதனால என்ன 12.0/24 கொடுத்துர்க்கேன். நீங்க நெக்ஸ்ட் டிஃபால்ட் ரவுட்டர் 12.1 ஓகேவா? இப்போ எல்லாம் நீங்கள் மற்ற ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன் டிஎன்எஸ் லீஸ் டைம் ஸோ இது எல்லாத்தையும் கூட நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப், ஷோ ஐபி டிஹெச்சிபி ஓகேவா? ஸோ இப்போ நான் பேசிக்கான ஒரு கான்ஃபிகரேஷன் இங்கே பண்ணியாச்சு டிஹெச்சிபி சர்வரை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் இப்போ ஹோஸ்ட்லேருந்து இப்போ நான் இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் இன்டர்நெட் 0/0 போய் ஐபி அட்ரஸ் நோஷன் கொடுத்துறேன். டு ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப் கொடுத்தோம்னா அன்அசைன்ட் ஐபி அட்ரஸ் இருக்கு. ஸோ ஐபி அட்ரஸ் டிஹெச்சிபி நான் கொடுத்துட்டேன். டு ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப் எனக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல, ஏன்னா ரவுட்டரில் எல்லா போர்ட்டும் டவுனாக இருக்கு. ஸோ லெட் மீ மேக் த போர்ட்ஸ் அப். ஸோ இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் இன்டர்நெட் 0/0 போய் 192.168.12.2 255.0 no shed interface fast ethernet 0/1 IP address 192.168.23.2 255.255.255.0 no shed okay. இப்போ பாருங்க எனக்கு எல்லாமே எனக்கு இருக்கு, இருந்தும் என்னால் டேட்டா ரீச் பண்ண முடியல. ஸோ இப்போ பேசிக்காக நான் எல்லா கான்ஃபிகரேஷனையும் பண்ணியாச்சு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது டிஹெச்சிபி சர்வரில். நம்ம பண்ணுறது இதுவரைக்கும் பேசிக் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். ஸோ இது கூடவே அடிஷ்னலாக ஒன்று பண்ண வேண்டியது என்னென்னா ரீச்சபிலிட்டி. இந்த டிஹெச்சிபி சர்வர்லேருந்து இந்த சப்நெட் நம்ம அசைன் பண்ணுறோம்னா இந்த சப்நெட் ரிலேட்டட் ரவுட்டரோட இன்டர்ஃபேஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும். ஐபி ரவுட் 192.168.12.0 ஸோ இந்த சப்நெட் மாஸ்க் போட்டுட்டு 23.2 ஓகேவா? ஸோ இப்போ நான் ஸ்டாட்டிக் ரவுட்டர் இங்கேயும் கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எனக்கு எந்த விதமான ஒரு இஷ்யூஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. எனக்கு டிஹெச்சிபி ஐபி ஃபெச் ஆகிருக்கணும், பட் எனக்கு இன்னும் ஃபெச் ஆகலை. ஏன்னா ப்ராட்காஸ்ட் பேக்கெட்ஸுங்கிறது ரவுட்டரில் ஃபார்வர்ட் ஆகாது, அதுதான் ரீசன் ஓகேவா? ஸோ இங்கே எனக்கு வந்து ஷோ ஐபி டிஹெச்சிபி சர்வர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் போட்டாலும் எனக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே எனக்கு ரிசீவ் ஆகலை. இப்போ ரவுட்டரில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபாஸ்ட் இத்தனை 0/0 எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷனை 0/1 நீ ஃபார்வர்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல. இப்போ அது ரிலேட்டடான கான்ஃபிகரேஷன் இப்போ நம்ம பண்ண போகிறோம். கான்ஃபிகர் டெர்மினல் போய் இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் இத்தனை 0/0 போய் ஐபி ஹெல்பர் அட்ரஸ் என்ன பண்ணுறோம்னா நம்ம ஒரு ஹெல்ப் கேட்குறோம். ஸோ என்ன ஹெல்ப்னா இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே வரக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் இன்னொரு அட்ரஸ்க்கு நீ ஃபார்வர்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த கேஸ் இஸ் 23.100 ஓகேவா? ஸோ இப்போ கொடுத்தாச்சா, இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப் பிங் 192.168.23.100. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு 23.100 பிங் ஆகுதான்னு பார்த்தேன். எனக்கு 23.100ங்கிற ஐபி இப்போ எனக்கு பிங் ஆகுது. ஸோ இப்போ நம்மளுக்கு டிஹெச்சிபி சர்வர் பிங் ஆகுது, ஐபி அசைன் ஆகாங்கிறது மட்டும் நமக்கு செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஹெச்சிபியில் எனக்கு ஐபி அசைன் ஆயிடுச்சு ஓகேவா? ஸோ நம்ம ஹெல்பர் அட்ரஸோட கான்ஃபிகர் பண்ணோன்னே நம்மளுக்கு டிஹெச்சிபி மூலமாக நம்ம ஹோஸ்ட்டுக்கு ஐபி அசைன் ஆயிடுச்சு. ஸோ லெட் மீ செக் திஸ். ஸோ 12.1 வந்துருச்சு. நெக்ஸ்ட் டிஹெச்சிபி சர்வரில் போய் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்ப்போம்.
ஸோ டிஸ்கவர் ரிக்வஸ்ட் ரெண்டுமே இங்கேருந்து சென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இஸ் ஷோ ஐபி டிஹெச்சிபி பைண்டிங். பார்த்தீங்கன்னா 12.1ங்கிற ஐபி இங்கே அசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஹெல்பர் அட்ரஸோட கான்ஃபிகரேஷன் எங்கே நம்ம பண்ணுறோம்னா, நம்ம பண்ணுறது வந்து இன்டர்ஃபேஸ் லெவலில் பண்ணுறோம். ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0. ஓகே, இதான் ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0 போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்பர் அட்ரஸ் 23.100 அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம இங்கே கான்ஃபியர் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ அந்த ஹெல்பர் அட்ரஸோட கான்ஃபிகரேஷன் தான் நம்ம ரிலே ஏஜென்ட்னு நம்ம சொல்லுவோம், டிஎஸ்சிபி ரிலே ஏஜென்ட்டுன்னு. ஸோ உங்களோட சர்வரும் உங்களோட ஹோஸ்ட்டும் சேம் லேண்ட் கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்கும்போது இது வந்து ஒரு ப்ராட்காஸ்ட் பேக்கெட் ரவுட்டர்னால் ஃபார்வர்ட் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் அந்த ஹெல்பர் அட்ரஸ் மூலமாக நீங்கள் எந்த இன்ஃபர்மேஷன் வந்தாலும் அதை ஃபார்வர்ட் பண்ணுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படி தான் அந்த டிஎஸ்சிபியோட இன்ஃபர்மேஷன் ஃபார்வர்ட் ஆகி நம்மளுக்கு ஐபி அட்ரஸை கெட் பண்ண வைக்கிது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் டிஎஸ்சிபி ரிலே ஏஜென்ட் இஸ் அபவுட். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.